ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழித்து ஒரு ரிவ்யூ அபவுட் PS2, அதாவது பொன்னியின் செல்வன் பாகம் 2. நான் என்ன மாதிரி கதை புக்கு அந்த நாவலை படிக்காதவங்க பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 1 பார்த்தீங்கன்னா பார்ட் 2 பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். ஏகப்பட்ட கேரக்டர்ஸ், பட் அப்படி தான் இந்த நாவலே வந்து எழுதியிருக்காங்க கல்கி அவர்கள். அதை முடிஞ்ச வரைக்கும் மணிரத்னம் எவ்வளோ தூரத்துக்கு கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணியிருக்காரு. நடிகர் குமரவேலுக்கும் அதுக்கு ஒரு இது கொடுக்கணும், க்ரெடிட் கொடுக்கணும். ஏன்னா அவரும் மெயினாக நிறையா ட்ராமா பொன்னியின் செல்வன் நிறைய தடவை இதை ட்ராமாவாக ஸ்டேஜில் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருடைய ஒரு குட்டு முயற்சி. பொன்னியின் செல்வன் 1 பார்க்கும்போது கொஞ்சம் லாங்காக இருக்குது, ட்ராக் ஆகிற மாதிரி இருக்கும், பிகாஸ் நிறைய கேரக்டர் அதில் காட்டி ஆகணும். ஆனால் பொன்னியின் செல்வன் 2 டைரக்டாக நம்ம சொல்கிற மாதிரி கோதாவில் இறங்கிடுறாங்க. அதில் இருக்க மெயின் கேரக்டர் எல்லாருக்கும் கரெக்டான அளவுக்கு இது கொடுத்து அந்த ரோலை கொடுத்து நல்லா எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம தமிழ் படம், நம்ம தான் அதை கொண்டாடி ஆகணும். அதனால் போய் தியேட்டரில் போய் பாருங்கள், நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. இன்டர்வல் வரைக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுது, இன்டர்வலுக்கு அப்புறம் கொஞ்சம் ட்ராக் ஆகுது, ஏன்னா எமோஷன் இல்லாமல் ஒரு படம் எடுக்க முடியாது. ஸோ PS1 அண்ட் PS2 ரெண்டுமே வந்து தமிழுக்கு ஒரு சக்ஸஸ் தான். PS1 பார்த்துட்டு PS2 பாருங்கள். திஸ் இஸ் யுவர் கடிக்கண்ணன் துறைவன் ஃப்ரம் துபாய்.